வணக்கம் மகளே. கச்சா எண்ணெய் விலை இதுவரைக்கும் 10 ஆண்டுகளில் இல்லாத அளவு வரலாறு காணாத வீழ்ச்சி அடைந்திருக்கு. ஆரம்ப காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா $100 $120 போச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா $67 to $71, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா $69 அப்படிங்கிற ஒரு விலையில் இருந்தது. இது ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி. ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை குறைஞ்சிருக்கா, சிஎன்ஜி விலை குறைஞ்சிருக்கா, நம்ம சமையல் கேஸ் விலை குறைஞ்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. எல்லாமே அப்போ அதே அந்த பெட்ரோல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா 98 காசு இதே அளவில் தான் இருக்குது. ஸோ இது சாமானியர்கள் மத்தியில் இன்னமும் ஏன் இந்த விலையை நீங்கள் குறைக்காமல் வச்சுருக்கீங்க, சாமானியர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த சுமையை குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு நேச்சு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் முக்கிய தலைவர்கள்லாம் வந்து அவங்களுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஆனாலும் ஒன்றிய அரசு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோல் டீசல் விலை குறைப்பதில் இன்னமும் மௌனமாகத்தான் இருக்குது. போக்குவரத்து தொழில், அதாவது இந்த டிரான்ஸ்போர்ட் தொழில் இருக்கக்கூடிய லாரி ஓட்டுநர்கள்லாம் மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை அரசுக்கு கொடுத்துருக்காங்க. நாமக்கல் லாரி ஓனர்ஸ் அசோசியேஷனில் ஒரு கோரிக்கையை கொடுத்துருக்காங்க. கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சிருச்சு, ஏன் நீங்கள் வந்து இன்னும் குறைக்காமல் இருக்கீங்கன்னு ஒரு கோரிக்கையை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி பல்வேறுபட்ட தொழில் கூட்டமைப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிய அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றிய அரசு விலையை குறைக்குமா, ஏன்னா பல மாநிலங்களுடைய தேர்தல்கள்லாம் சமீபத்தில் இருக்குது. ஸோ ஒன்றிய அரசு இந்த விலையை குறைக்குமா, அதை தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப், வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பெட்ரோல் டீசல் சமையல் கேஸ் விலை இன்னமும் குறைந்தபாடு இல்லை. ஏன் நான் சொல்கிறேன்னா உலக அளவில் கச்சா எண்ணெயுடைய விலை பீப்பாய்க்கு பேரலுக்கு வந்து பார்த்திங்கன்னா $69 அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய மக்கள் மத்தியில் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு. கச்சா எண்ணெய் எவ்வளோ குறைஞ்சி போச்சு, ஏன் நீங்கள் இன்னும் குறைக்காமல் இருக்கீங்க, எவ்வளோ பேர் லாரி தொழிலில் ஈடுபட்டுருக்காங்க, ஸோ பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் குறைங்க. அதாவது காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா தற்போது இருக்கக்கூடிய அந்த கச்சா எண்ணெய் விலையின் அடிப்படையில் ஒன்றிய அரசு இந்தியாவில் பெட்ரோல் டீசலை விற்கணும்னா டீசல் வந்து பார்த்திங்கன்னா 48 ரூபாய்க்கும் பெட்ரோல் வந்து 69 ரூபாய்க்கும் விற்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. ஸோ உண்மையில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பெட்ரோல் விலை குறைஞ்சதுன்னா பொருளாதாரம் எந்த அளவுக்கு மேம்படும், அத்தியாவசிய பொருட்களுடைய விலையெல்லாம் மிகப்பெரிய அளவில் குறையும், உப்பு எல்லா காய்கறிகளுடைய விலையெல்லாம் குறையும். பட் ஆனால் ஒன்றிய அரசில் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை அப்படின்னு சொல்லுவது வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. குறைக்கும் போது குறைச்சிட வேண்டியதானே, அதையும் அப்படி ஸ்டேபிளாக வச்சுருக்கிறீங்க. மக்கள் தானே பயன்பட போகிறாங்க, மக்கள் வந்து பயன்படுதலை ஏன் வந்து அரசு வந்து இவ்வளோ சுணக்கம் காட்டுது, குறைச்சிட வேண்டியதானே, அதை ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். அது மக்கள் நலம் விரும்பக்கூடிய அரசுகள் அப்படின்னு நீங்கள் மாறுத்துட்றீங்க. ஒரு பொருளுடைய அடிப்படை விலையை குறையும் போது அந்த விலைக்கு அடிப்படையில் நீங்கள் அதை குறைக்கணும் இல்லையா? ஸோ அதை செய்ய மாட்டேங்கும் போது நீங்கள் என்ன மக்கள் நலத்தை விரும்பக்கூடிய அரசு அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் மனத்தில் வரும் இல்லையா? ஸோ அதை ஏன் இதை செய்ய தவறுறாங்க? ஆட்சியாளர்களை சுற்றி நல்ல அறிவுரை கொடுக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இல்லை. அரசுக்கு பல்வேறு அழுத்தங்கள் இருக்கும், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் ஒரு உற்பத்தி பொருளுடைய விலை மிகப்பெரிய அளவில், கச்சா எண்ணெயுடைய விலை மிகப்பெரிய அளவில் குறையும் போது $100 $120 இருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெறும் $69 வந்திருக்கு. மிகப்பெரிய அளவு வீழ்ச்சி, 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கச்சா எண்ணெய் வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னா தயவுசெய்து அது குறைங்க. மேலும் இந்த லாரி டிரான்ஸ்போர்ட் தொழிலில் இருக்கவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். அரசுக்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கே பெட்ரோல் டீசல் விலை குறைந்தால் எவ்வளோ சேமிப்பு பண்ணுவாங்க அவங்க. 48 ரூபாய்க்கு டீசல் வந்துச்சுன்னா தமிழகத்தில் எவ்வளோ பேருந்துகள் இயக்கப்படுது, அந்த பேருந்துகளுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ டீசல் போடுவாங்க, ஸோ அரசுடைய செலவு எவ்வளோ கணிசமாக குறையும். ஸோ இதன் மூலமாக இந்த ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் அவர்களது பணப்பலன்களை கூட வழங்க முடியும். ஸோ அரசுக்கும் வந்து ஒரு மாநில அரசுகளுக்கும் ஒரு நெருக்கடி குறையும். பட் ஆனால் இதை வந்து ஒன்றிய அரசு ஏன் செய்ய தயங்குது அப்படின்னு தெரியல. நம்முடைய ஒந்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி இருக்கிறாரு, பட் அவர் வந்து என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு தெரியல. அவர் ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு தான் சமீப காலமாக நானுமே எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அவருடைய ஃபேஸ்புக் பேஜெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனால் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப் போகிறதை பற்றி எந்தவித ஒரு அனுமானங்களும் எந்தவித அதை பற்றி ஒரு அறிகுறியுமே வந்து காணப்படலை. இது மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோமொபைல், அதுவும் குறிப்பாக கனரக வாகனங்கள், லைட் மீடியம் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள்லாம் இருக்குது இல்லையா, ஸோ இந்த வாகனங்களுடைய விற்பனை வந்து மிகப்பெரிய அளவில் சரிஞ்சிருக்கு. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டாடா நிறுவனத்துடைய அந்த வாகன விற்பனை, அதுவும் பார்த்திங்கன்னா இந்த இன்ட்ரா, டாடா ஏஸ் இந்த வாகனங்களுடைய விற்பனை குறிப்பாக தமிழ்நாட்டில் பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டியாளர்களும் ஒரு பக்கத்தில் அவங்களுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை
கொடுக்குறாங்க. பட் இந்த பெட்ரோல் டீசல் விலையை நீங்கள் மிகப்பெரிய அளவில் குறைத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த தொழிலில் இறங்குவாங்க. நிறைய இளைஞர்கள், வேலை இல்லாத இளைஞர்கள், சரி ஒரு வண்டி வாங்கியது ஒரு லோனுக்கு வாங்கி ஓட்டுவோம், ஏதாவது ஒரு கம்பெனியில் அட்டாச்மெண்ட் பண்ணி ஓட்டுவோம் அப்படின்னு அந்த தொழிலில் இறங்குவாங்க. ஸோ அந்த தொழிலில் இறங்கி அந்த வாகனத்தை வாங்கும்போது அந்த வாகன உற்பத்தியும் பெருகும், அது மூலம் உங்களுக்கு வரி கிடைக்கும், டீசலும் மக்கள் யூஸ் பண்ணுவாங்க, பொருளாதாரமும் மிகப்பெரிய அளவுக்கு. பட் இதையெல்லாம் ஏன் சிந்திக்காமல் அரசு, ஒன்றிய அரசு இருக்குது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது. உடனடியாக ஒன்றிய அரசு ஒரு இதை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வு கூட்டத்தை நடத்தி பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கணும், சாமானியருடைய வாழ்க்கையில் ஒளி ஏற்றுங்க. அதான் வந்து உங்களுக்கு அடுத்து நீங்கள் ஆட்சி மக்கள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. இதே நிலைமை தொடர்ந்தால் மக்கள் வந்து ஏற்கனவே ஒரு பக்கம் ஜிஎஸ்டியில் வந்து பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ பெட்ரோல் டீசல்லையுமே நீங்கள் கவனம் செலுத்தலை அப்படின்னா மக்கள் மத்தியில் மீண்டும் மீண்டும் சுமையை தான் ஏற்றுக்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறது தான் மக்களுடைய கருத்தாக இருக்கும். மக்களும் ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு மேலே போதும் விட்டா போதும் எரிச்சல் ஆயிடுவாங்க. ஸோ அந்த எரிச்சல் அடையாமல் மக்களை எப்போவுமே வந்து அப்பப்போ ஒரு நல்ல டெய்லி ஒன்றும் செய்ய சொல்லலை, அங்கே மேலே குறைஞ்சா நீங்கள் குறைங்க, மேலே கூட்டினா கூட்டுங்க ஐயா, அதைத்தானே நம்ம கேட்குறோம், குறைஞ்சா குறைச்சிட வேண்டியதானே, அதை தான் நம்ம கேட்குறோம். ஸோ அதை செய்யுமா அப்படிங்கிறத வருங்காலங்களில் தான் நம்ம பார்க்க முடியும். அரசு குறைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது, அதன் அடிப்படையில் தான் நம்மளுமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.